டேய், இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இன்னைக்கு மண்டே இல்லை, ஆஃபீஸில் தான் இருப்பேன். வேற எங்கே இருப்பேன்? சரி, நீ என்ன விஷயமா ஃபோன் பண்ண சொல்லு, சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லை. அம்மா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரு. நான் இப்போ தனியாக தான் வீட்டில் இருக்கேன். வரியா? ஏய், என்னடி இது, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த போய் இப்போ வந்து சொல்கிற? ஏற்கனவே ஏறண்டு ஆஃபீஸில் வேலை எக்கச்சக்கமாக பெண்டிங் இருக்குது. இப்போ போய் பர்மிஷன் கேட்டேன், என் மேனேஜர் என்னை கொன்னே போடுவான். இப்படி சடனாக ஃபோன் பண்ணி வர சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? ஹே, இப்போ நீ வரியா இல்லையா? மேனேஜர் அதுன்னு ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்க. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்ட. நீ ஒழுங்கா ஃபோனு வை, பாய். ஏய், என்னடி இதுக்கு போய் கோச்சிக்கிற? இன்னைக்கு தாண்டி வேலை டைட்டு, நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன். நாளைக்கு கண்டிப்பாக வரேன். நாளைக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா இருப்பாங்க. நீ வந்தேனா நல்லா வாங்கி கட்டிக்கோ. எங்கள் அம்மாட்ட அடி வாங்கணும்னா நாளைக்கு வா. சரியா? ஓகே, பாய். இப்படி சொதப்பிட்டானே. இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? கீதாக்கு பண்ணலாம். சொல்லுடி. ஏ, ஏதாவது ஒர்க்கில் இருக்கியாடி நீ? வேலை எதுவும் இல்லை, சும்மா தாண்டி இருக்கேன். ஏண்டி அழுத்துக்கிற, போர் அடிக்குதா? ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறது? உனக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். எனக்கு தான் யாருமே சிக்க மாட்டேன்றானுங்களே. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை எழுத்து. ஏண்டி, அவள் நாலஞ்சுன்னு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கா? நீ இன்னும் ஒரு பையன் கூட பாய் ஃப்ரெண்டாக செட் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்ஸ்டாவில் ட்ரை பண்ணு, எவனாச்சும் உனக்கு சிக்குவான். சிக்குவான் சிக்குவான். அப்புறம் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் சிக்கன் 65 போட்டுருவான். ஆஹா, எனக்கு வேணாமா? எவன்ட்டையாவது சிக்கிக்கிறதுக்கு நான் இப்படியே இருக்கிறதா நல்லது. சரிடி, போர் அடிக்குதுன்னு சொன்னால அந்த மூவி வேணா அமுச்சு விடவா? மூவிலாம் இப்போ பார்க்குற மூடு இல்லடி. ஏற்கனவே நீ அனுப்பின படமே நிறைய என் ஃபோனில் இருக்கு. ஹே, அந்த சைட்டில் புதுசாக ரெண்டு படம் அப்லோட் பண்ணியிருக்காங்கடி, நான் உனக்கு அதை அனுப்பி வைக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, இப்போ நீ என் வீட்டுக்கு வரியா? என்ன திடீர்னு மேடம் வீட்டுக்கெலாம் கூப்பிடுறீங்க? அப்பா அம்மா யாருமே வீட்டில் இல்லையாடி. இல்லடி, காலையிலேயே அப்பா ஆஃபீஸ்க்கும் அம்மா கல்யாணத்துக்கும் போயிட்டாங்க. நான் மட்டும் இப்போ வீட்டில் தனியாக தான் இருக்கேன். நீ இப்போ வரியா இல்லையா? வீட்டில் ஆள் இல்லைன்னா எப்பவும் உன் பாய் ஃப்ரெண்டை தானே கூப்பிடுவ? இன்னைக்கு என்ன புதுசாக என்ன உன் வீட்டுக்கு கூப்பிடுற? அவன் வேலைக்காக மாட்டாண்டி, நான் இப்போ தான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவனுக்கு ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் நீ வீட்டில் சும்மா இருந்தேன்னா உனக்கு கூப்பிடலான்னு ஃபோன் பண்ணேன். சரி, வெயிட் பண்ணு, கிளம்பி வரேன். ஓகேடி. அம்மா கிட்ட என்ன சாக்கு சொல்லி கிளம்புறது? ஏதாவது சாக்கு சொல்லி கிளம்பிடுவோம். அம்மா நான் எது சொன்னாலும் நம்ப தான் போகிறாங்க.